ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் முறை வந்து எப்படி இருக்கும் இப்ப பத்து மற்றும் பன்னெண்டாம் மாணவர்களுக்கான தனித்தேர்வுகளுடைய நிலை என்ன இப்ப தனித்தேர்வுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப தனித்தேர்வுகளுக்கு வந்து தேர்வுகள் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இதை பத்தி இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம் அது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாணவாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இருந்த அரசு ஏடிஎம்கே வந்து இந்த மாதிரி நைன்த்து டென்த்து லெவன்த்து இவங்களுக்கு வந்து ஆல் பாஸ் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மதிப்பெண் முறைகள் குறித்து அவங்க எந்த ஒரு அறிவிப்புமே வந்து வெளியிடலை வெறும் ஆல் பாசுங்கிற ஜியோ மட்டும் தான் விட்டுருந்தாங்க இப்போ பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி தான் மதிப்பெண் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முறைகள் இருக்கு நான்கு முறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிந்துரை மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்துமே எந்த அறிவிப்பும் வெளியாகலை ரீசெண்டாக டுவெல்த்து ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ஆல் பாஸ் மாணவர்களுக்கு எதன் அடிப்படையில் வந்து மதிப்பெண் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபுணர் குழுமே வந்து அமைச்சிருக்காங்க இப்படி சூழ்நிலை மாணவர்களுடைய நலன் கருதி பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகளை வந்து விரைவா வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை கல்வியாளர்கள் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஆல் பாஸ் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி பால் டிப்ளமோ அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ அதனால அவங்களுக்கான மதிப்பெண் முறையை வந்து விரைவாக வந்து வெளியிட வேண்டும் சொல்லி பெற்றோர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மதிப்பெண் முறைகள் குறித்து அந்த நிபுணர் குழு வந்து அமைச்சிருக்காங்க நிபுணர் குழு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பரிந்துரையை வந்து கொடுக்குறாங்க ஒரு நிபுணர் குழு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்த்து லெவன்த்து இதை பேஸ் பண்ணி வந்து மதிப்பெண் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி லெவன்த்தில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி டென்த்து லெவன்த்தில் இருக்கிற அட்டனன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எவொலியூஷன் மெத்தடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட்டாக டுவெல்த்துக்கு ஸ்கூல் ரீவ ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் மூணு மாதம் ஆகிருக்கு அதில் நடத்தப்பட்ட அந்த திருப்புதல் தேர்வு அதே மாதிரி அழகு தேர்வு அடிப்படையிலுமே வந்து மதிப்பெண் கொடுக்கலாம்னு சொல்லி நிறையா பரிந்துரைகள் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இறுதியாக வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண் முறைகளை வந்து வெளியிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட கேட்டதுக்கு சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் வந்து க டைம் கேட்டிருக்காங்க மாதிரி ஐசிஐசியும் டூ வீக்ஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாரங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்பட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் பேசுகிறீங்க தனித்தேர்வர்கள் பிரைவேட் கேண்டிடேட் எங்களுக்கு எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது ஏடிஎம்கே அரசு வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நைன்த்து டென்த்து லெவன்த்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்த்து அதே மாதிரி லெவன்த்து ஆகட்டும் ஆல் பாஸ்ன்னு அவங்க சொல்லலை பிரைவேட் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த தேர்வுகளுமே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பள்ளி இருந்துமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க இப்போ நிறையா பிரைவேட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ எங்களுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா இப்போ ப்ளஸ் டூக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணாங்க அதே மாதிரி ப்ளஸ் டூவில் இப்போ நாங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் இருக்கோம் எங்களுக்குமே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்களா மாதிரி நீங்கள் கேட்டுத்தீங்க ஸோ நல்லா ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த ஆல்பாஸ்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருந்தாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெகுலராக ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாணவர்களுக்கு மட்டும் தான் ஸ்கூலில் ரெகுலராக போய் படிக்கிறவங்க வேற அதே மாதிரி பிரைவேட் கேண்டிடேட் வந்து வேற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குறித்து எந்த அறிவிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாவலை ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலில் இருந்து பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தனி தேர்வுகள் பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு அந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் மே பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்திருந்தாங்க இப்போ மெயினாக கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய சவால்கள் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து போயிடுவாங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் கொடுக்க போறாங்க பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வந்து எப்படி கொடுக்க போறாங்க கடந்த ரெண்டு வருஷமா வந்து பார்த்திங்கன்னா தனித்தேர்வர்களுடைய நிலை என்னன்னே தெரியல ஸோ இதெல்லாம் குறித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தித்துவக்குமே வெளியாக இருக்குது அதை பாருங்கள் கொரோனா அச்சுறுத்தல் உலகையை உலுக்கிக் கொண்டிருக்கிறது மாணவர்களின் நலன் கருதி கடந்த இரண்டு ஆண்டுகளாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலம் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன ஒட்டுமொத்த கல்வித்துறையும் முடங்கிக் கிடக்கும் இந்த சூழலில் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்தியே தீருவதில் உறுதியாக இருந்த அதிமுக அரசு நீதிமன்றத்தின் கடுமையான விமர்சனத்தால் தமது முடிவிலிருந்து பின்வாங்கியது இதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு காலாண்டு அரையாண்டு தேர்வுகளின் மதிப்பெண்கள் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என கடந்த பிப்ரவரி மாதம் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டை போல காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்படாத நிலையில் எதன் அடிப்படையில் மதிப்பெண்களை கணக்கீடு செய்வது என்பது தெரியாமல் நான்கு மாதங்களாக அதிகாரிகள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இதே சிக்கல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு விவகாரத்திலும் இருப்பதால் எப்படி மதிப்பெண்களை வழங்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இது ஒருபுறம் இருக்க பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தனித் தேர்வர்கள் விவகாரத்தில் இரண்டு ஆண்டுகளாக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் பல்லாயிரக்கணக்கான தேர்வர்களும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கல்வித்துறையால் வழங்கப்பட்டு வந்த நீட் தேர்வு பயிற்சி வகுப்பும் கொரோனாவால் முடங்கியுள்ளது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ சட்டமன்றம் கூடிய பிறகுதான் இதில் முடிவெடுக்க முடியும் என கூறிவிட்டதால் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவும் கேள்விக்குறியாகி நிற்கிறது இதற்கிடையே பதினோராம் வகுப்பு சேர்க்கை விவகாரமும் விடை தெரியாமல் நிற்கிறது தனியார் பள்ளிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நுழைவுத் தேர்வு அடிப்படையில் சேர்க்கை நடத்திக் கொள்ள உத்தரவு பெற்றுவிட்ட நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான முடிவை அரசு இன்னமும் அறிவிக்காமல் உள்ளது இப்படி பள்ளிக் கல்வித்துறையை நோக்கி வரிசை கட்டி நிற்கும் சவால்களுக்கு தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் பிரைவேட் கேண்டிடேட் கொடுத்து லாஸ்ட்டாக வெளியான அப்டேட் அதாவது பார்த்தீங்கன்னா மே பன்னெண்டாம் தேதி பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அவங்க என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் ஒன் தனித்தேர்வுகளுக்கு ஆல் பாஸ் கிடையாது தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் ஒன்று முதல் ப்ளஸ் ஒன் வரை இந்த மாதிரி தேர்வின்றி தேர்ச்சி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் கேண்டிடேட் அதாவது டுட்டோரியல் சென்டரில் இந்த மாதிரி வந்து படிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லி அந்த அரசாணையில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை ஸோ இதை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறை லாஸ்ட்டாக என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரைவேட் கேண்டிடேட் அதே மாதிரி டுட்டோரியல் சென்டரில் படிக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தனி தேர்வுகளுக்கு கண்டிப்பாக வந்து அந்த தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கே ஏற்கனவே தான் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு வந்து ஆல் பாஸ் போட்டிருந்தாங்க கோட்டைலி ஆஃப் அலி மார்க்கை பேஸ் பண்ணி ஆல் பாஸ் போட்டிருந்தாங்க ஆனால் பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி ஆல் பாஸ் போடணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயுமே இந்த மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒண்ணில்லாமல் போயிடுச்சு கண்டிப்பாக வந்து பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் நடத்தியே தான் தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போன வருஷம் டென்த்து பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாமினேஷமே நடந்துச்சு இதில் நிறைய ப்ரைவேட் கேண்டிடேட் என்ன பண்ணாங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க பிரைவேட்டுக்குமே கேன்சல் பண்ணிடுறாங்கனு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துட்டாங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா டென்த் பிரைவேட் கேண்டட் நிறைய பேர் ஃபெயிலுமே ஆயிருந்தாங்க சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான் சொல்ல வருது என்னன்னா நீங்க உங்க தேர்வுக்கு கண்டிப்பா வந்து தயாராகிட்டே இருங்க லாஸ்டா வந்து அப்டேட் இதுதான் டென்த்து அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ப்ரைவேட் கேண்டிடேட் குறித்து எந்த அப்டேட் வந்தாலுமே கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் ஸோ இதான் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட்டாக வெளியான அப்டேட் தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்து பல்வேறு தரப்பினரும் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதில் இன்றைக்கி வைக்கப்பட்ட கோரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மதிப்பெண்களை கணக்கிட்டு இறுதி மதிப்பெண் வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொதுத் தேர்வுகள் ரத்து செய்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் நமக்கு நிறைய பேத்துக்கு நம்ம தெரிய வருது இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ் மாநிலத்தில் ப்ளஸ் டூ தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா நடத்தி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களும் ப்ளஸ் டூ பொது தேர்வுகளை ரத்து செஞ்சாங்க தமிழகம் உட்பட சத்தீஸ்கர் மாநிலம் மட்டும் வீட்டில் இருந்தபடியே மாணவர்களுக்கு புத்தகத்தை பார்த்து எழுதும் வகையில் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் ஆறாம் தேதி நடத்தி முடிச்சிருக்காங்க ஓப்பன் புக் சிஸ்டம் மூலமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம தமிழகத்தை நடத்துறோமோ அதே மாதிரி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு அந்த தேர்வுகளை நடத்தி அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை இந்த மாதிரி ஆஃப்லைனில் வந்து ஸ்கூலில் வந்து ஹேண்ட்ரோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலுமே கூட பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகளை பாதுகாப்பான முறையில் நடத்தி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கேரளாவில் தான் கொரோனா வந்து அதிகமாக இருந்துச்சு பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மையங்களில் பன்னெண்டாயிரத்து ஆறுநூற்றி பதினாலு ஆசிரியர்கள் இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க கேரளாவில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் கடந்த வாரமே வந்து விட்டது இதனிடையே ப்ளஸ் டூ தேர்வுக்கான அந்த ஆன்லைன் வகுப்புலேயுமே வந்து பார்த்திங்கனா அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்ருக்கு ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் ப்ளஸ் டூ பொது தேர்வுகள் வந்து ரத்து செஞ்சிருந்தாலும் எப்படி மதிப்பெண் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாநிலங்கள் ப்ளஸ் டூ பொதுத்தேர்களை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ